சனி பகவான் நம்ம எல்லாரையும் காக்கிற கடவுள்கள்ல அவரும் ஒருத்தர். இருந்தாலும் அவரோட அனுகிரகனை நமக்கு கொஞ்சம் அதிகமா கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இல்லாதது பொல்லாததெல்லாம் வரும். சனி பகவான் ஒரு 7.5 வருஷம் நம்மள பிடிச்சிருந்தாரு அப்படின்னா அவர் கொடுக்கற தொந்தரவுகள், அவர் கொடுக்கற சோதனைகள் எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கணும். சில பேர் அதனாலேயே அவரோட பார்வையே நம்ம மேல வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. சனி பகவான் எதை செஞ்சாலும் காரணத்தோட தான் செய்வாருன்னாலும் அவர் கொடுக்கற சோதனைகளை ஒரு அளவுதான் தாங்க முடியும். அதனால அவர் உங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அவருக்காக நீங்க சில விஷயங்களை செய்யணும். சோ அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம். நம்மளோட ஜோதிட புராணங்கள்ல ரொம்ப அச்சுறுத்துற கிரகம் என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் சனி கிரகம். இந்த கிரகத்தின் தலைமை அதிபதியா திகழறவர் தான் சனி பகவான். இவர் யமனோட சகோதரர், நீதிபதியோட அரசர் அப்படின்னு சொல்லப்படுது. சிலர் இவர் கிருஷ்ண பரமாத்மாவோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. நன்மைகளுக்கு நடுவுல தீமைகளை பரப்ப உருவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இவர் எல்லா ராசிக்காரர்களையும் ஆட்டி படைக்கிற ஒரு சக்தி படைச்சவர். சூரிய பகவானோட மனைவியான சாந்தா ஒரு சிறந்த சிவபக்தி. இவங்களுக்கு வைவாஸ்வதா, மனு, யமன் மற்றும் யமி அப்படின்னு 3 குழந்தைகள் இருந்தாங்க. சாந்தா தன்னோட வலிமை அதிகரிக்க சிவனை நோக்கி தீவிர தவம் புரிந்தாங்க. ஆனா சூரிய பகவானை தனியா விட்டுட்டு போறதுக்கு மனம் இல்லாம தன்னோட நிழலை கொண்டு சாயா தேவி அப்படிங்கிற பெண்ணை உருவாக்கிட்டு போனாங்க. சாயா அப்படிங்கறதுக்கு நிழல் அப்படிங்கறது பொருள். தன்னோட 3 குழந்தைகளையும் கணவன் சூரிய பகவானையும் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சூரிய பகவானோட வெளிச்சத்திலிருந்து பிரிந்து வந்த சாந்தா தன்னோட தந்தை கிட்ட போறா. நீ உன் கணவரிடமே திரும்பி போ அப்படின்னு தந்தையோட வார்த்தைய கொஞ்சமும் விரும்பாத சாந்தா குதிரை வடிவம் எடுத்து காட்டை நோக்கி சிவ தவத்துக்கு ரெடியாகிறாங்க. சூரிய பகவானும் சாயா தேவிய சாந்தாவா நினைத்து அவரோட வாழ்ந்தாரு. இதனால அவங்களுக்கு மனு, சனி மற்றும் தபதி அப்படின்னு 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. சூரிய பகவானோட வெப்பத்தால சனி பகவான் கருவுல இருக்கும் போதே கருப்பா மாறி கருமை நிறத்துல பிறக்கிறாரு. தாயோட சாயல் சனி பகவானுக்கு வந்ததால அவர் கருமையா தோன்றினாரு. அதனால சூரிய பகவான் சனி தன்னோட மகனா இருக்க முடியாது அப்படின்னு சாயா தேவிய சந்தேகிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சனி பகவான் முதல் முறையா சூரிய பகவான சூரிய கிரகணத்துல பார்த்தா அவரோட கெட்ட பார்வை மட்டுமே அவருக்கு கிடைச்சது. அதனால சூரிய பகவானால சபிக்கப்பட்டாரு. சாயா தேவியோ குழந்தைய ரொம்ப கனிவோட பணிவோட அன்பா பாத்துக்கிட்டாங்க. அவங்க தீவிர சிவபக்தர் அப்படிங்கறதால ஒரு நாள் சிவனுக்கு பிரசாத உணவுகளை தயாரிச்சு எடுத்துட்டு போனாங்க. அப்போ சின்ன குழந்தையா இருந்த சனி பகவான் பசியின் காரணமா அதை சாப்பிட முயற்சி பண்ணார். அவரோட தாய் சிவன் பூஜைக்கு பிறகே சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுனால கோபம் அடைந்த சனி அவரோட தாய காலால உதைத்தார். இதனால சனி பகவானோட ஒரு கால் முடமாச்சு. சாயா தேவி சனி பகவான கருப்பையில சுமக்கும் போதே சிவனை வழிபட்டு வந்தாங்க. இதனால சனி பகவானும் சிவன் மேல தீவிர பக்தி கொண்டிருந்தார். அவர் சூரிய பகவான் கிட்ட சனியோட பிறப்பு பற்றி தவறான சந்தேகத்தை தீர்த்து மகன் தந்தைக்கு இடையே நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். சனியோட தீவிர பக்தியில மயங்கிய சிவபெருமான் அவரை மக்கள் செய்யற நன்மைக்கும் தீமைக்கும் தகுந்த மாதிரி வெகுமதியையும் தண்டனையும் கொடுக்கற கடவுளா மாத்தினாரு. சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு பூஜைகள் செய்யப்படுது. இந்த பூஜை விடியற் காலையிலிருந்து பகல் வரைக்கும் நீடிக்குது. விடியற் காலையிலேயே பக்தர்கள் எழுந்து உடல் முழுவதும் எள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த நாள் முழுவதும் கருப்பு ஆடை அணிந்துக்கணும். மேலும் அந்த நாள் முழுவதும் எள் எண்ணெய் ஊற்றி வீட்டுல தீபம் ஏற்றணும். கடவுள் கணேசனோட திருவுருவம் கொண்ட படம், சனி பகவானோட இரும்பு உருவம் கொண்ட படத்தை வச்சு பூஜை செய்யலாம். சனி பகவானுக்கு பிடித்த எள் சாதம், அரிசி சாதம், உளுந்து இது எதையாவது வச்சு அவரை வழிபடணும். இந்த மாதிரி செஞ்சா கண்டிப்பா அவரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? யா, உன்ன பத்தியும் எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன ப்ளூ. ப்ளூ ப்ளூ ஆப்ஷன் ஏ. நீ கான்ஃபிடென்ட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியா இல்ல ஆப்ஷன் பி டவுட்டோட க்வெஸ்டின் மார்க் வைக்கிறியா?